அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈவினிங் வந்துட்டு ஒரு ரொம்ப சிறந்த ஈவினிங்காக இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போவே அது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு சிறப்பானது ஒரு கலந்துரையாடல் கதையாடலாக இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கதை வந்துட்டு வேலி அப்படின்ற கதை. புரவி மாதைதழில் கவிதைக்காரன் இளங்கோ அப்படின்றவங்க எழுதினது. அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க இங்கே. ஸோ இந்த கதையோட சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். நான் எப்படி விளங்கி வச்சுருக்கேன் இந்த கதையோட சுருக்கத்தை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்றது. இது ஒரு 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 சிறுவனோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுது. அந்த சிறுவன் வந்துட்டு எப்படி ஒரு ஒரு கிராமத்துக்கு போய், நம்ம சின்ன வயசுலலாம் நம்மலாம் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு பிரேக்கில், இப்போ ஒரு 1 இயர் பிரேக்கில், அந்த ஆனுவல் லீவில் நம்ம பாட்டி தாத்தா ஊருக்கு கிராமத்துக்குன்னு போய் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். அந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை வந்துட்டு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துல ஒரு திகில் ஃபீலிங்கையும் சேர்த்தி கொடுக்குது. எந்த மாதிரினா, அந்த சிறுவன் வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறான். அந்த இடத்துல வந்துட்டு அவனோட அவங்க அப்பாவோட சொத்து இருக்குது. அங்கே பெரியம்மா இருக்காங்க, அவங்க தான் அந்த சொத்தை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கையில் அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் போய் இருந்துகிட்ருக்கவன் இடையில ஒரு 5 வருஷம் போகாமல் இருந்துடுறான். அதுக்கப்புறம் திரும்ப போகும்போது அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, அவன் கூட விளையாண்ட ஒரு பொண்ணு வந்துட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறான். அது அவனுக்கு ரொம்ப திகிலாக மாறிடுது. அன்றைக்கி இரவே வந்துட்டு அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணை வந்துட்டு அவன் பார்க்குற மாதிரி, அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணலை அதில். ஆனால் அந்த பொண்ணுக்கான அத்தனை அடையாளங்களையும் சொல்லுவார். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு முடி ரொம்ப நீளமாக இருக்கும், அதே மாதிரியான நீளமான முடியை வந்துட்டு அந்த பையன் பார்ப்பான். மல்லிகைப்பூ வாசம், கொலுசு, அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து அந்த பொண்ணு தன்னை பார்க்குற மாதிரியான உணர்வு, இப்படியெல்லாம் அந்த பையன் விவரிப்பான். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து அது எல்லாத்தையுமே மறந்துடுவான். அந்த பொண்ணை பற்றியும் மறந்துடுவான். அந்த சொத்தும் அவங்கள கையை விட்டு போயிடும். அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் பெருசாக தொடர்புன்றது இருக்காது. இருந்தாலும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன், 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், திரும்ப அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு நடக்கும்போது கடைசியாக அந்த ஆத்தர் வந்துட்டு ஒரு வார்த்தையில் முடிப்பாங்க, கொடுக்கா புளியங்கா வேணுமா குமாரா அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பே அந்த கொடுக்கா புளியங்கா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்குது. அதாவது அந்த ஊரில் இருக்க ஒரு கொடுக்கா புளியங்கா மரம் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, நம்ம அதை படிக்கும்போது நம்ம நாக்கிலே எச்சில் ஊறுற அளவுக்கு அவ்வளோ ஒரு விவரித்து அந்த கொடுக்கா புளியங்காவோட டேஸ்ட் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் இணைச்சி தான் பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கையில் அந்த பையனுக்கு வந்துட்டு அது ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல், இது நடந்ததா இல்லை, உண்மையிலே பேயின்ற ஒரு விஷயம் இருக்கா, உண்மையிலே அந்த பொண்ணை வந்துட்டு பேய் தான் அந்த இடத்துல வந்துச்சா, அந்த பொண்ணோட ஆவிதானா, இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. இது ஒரு சிலருக்கு திகில் கதையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த நினைவுகள் ஆழ பதிஞ்சு பின்னாடி நமக்கு கிளறி விட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியாக நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சிறு வயது நிகழ்வுகள் அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஆத்தர் சொல்லியிருந்தது ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. கதை ரொம்ப ஒரு எளிமையான செட்டப் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஒரு முறை படித்தாலே புரிஞ்சிடும், 2-3 முறை வாசித்தா நல்லா புரிஞ்சிடும், அந்த மாதிரியான கதையாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான செட்டப். அதை படிக்கும்போது நம்மளோட சிறு வயது நிகழ்வுக்குள்ளே நம்ம போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, அந்த ஒரு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம படிக்கும்போது நாமளே அந்த பையன் கூட அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்கா புளியங்கா மரத்தில் அவன் ஏறி அந்த ஒரு காதல் சோகத்தில் அவன் இருப்பான். காதல் தோல்வி சோகத்தில், அதாவது இந்த இளம் பருவ காதல் வரும் இல்லையா, கல்லூரி 2வது ஆண்டில் காதல் தோல்வி அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ஒரு இளம் பருவ காதல், இன்ஃபாச்சுவேஷன். அந்த சோகத்தில் தான் அவன் திரும்ப அந்த ஊருக்கு வந்திருக்கும் போது அந்த கொடுக்கா புளியங்கா மரத்தில் ஏறி உட்காந்து அதெல்லாம் மறந்துட்டு அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கான் அப்படின்றத திரும்ப சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வரி வரும், காதலர்களை மிஸ் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, அந்த தூக்குமாட்டி செத்த பொண்ணை பற்றி அவன் யோசிச்சுட்ருப்பான். அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு தெரியாது அந்த பொண்ணு தூக்குமாட்டி செத்துடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. அது உண்மைதான், காதலர்களை மிஸ் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸுன்றது நம்மளோட, நம்ம எந்த இதையும் நம்ம யோசிக்காமல் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றத பற்றி இது பண்ணாமல் நம்மளால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். அதில் அவன் இன்னொரு இடத்துல அவன் சொல்லுவான், ஒருவேளை நான் இருந்திருந்தால் அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டன்றதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சாகாமல் நான் காப்பாற்றிருக்க முடியுமோ அப்படின்லாம் யோசிப்பான். ஸோ அந்த மாதிரியாதான ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்மளுக்கும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
இந்த ரெண்டு விஷயங்கள் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த மரத்தில் அவன் உட்காந்துருக்கும் போது அவன் சொல்லுவான், சின்ன வயசில் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நம்ம வயசாக வயசாக நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை இழந்துட்டே வருவோம். அதை இழந்துட்டோம் அப்படின்ற அந்த சோகத்தை மட்டும்தான் நம்ம கூட தூக்கிக்குமே தவிர, திரும்ப நம்ம அப்படியே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளால் மாற முடியாது. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. நான் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, நான் என்னால் போய் சின்ன குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்களா மண்ணில் உருண்டு விளையாடுறதோ என்னால் பண்ண முடியாது. பண்ணால் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்கள அவங்க பண்ணுறத பார்த்து நானும் இப்படி இருந்தேனே ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நொந்துக்கிறத தவிர வேறு நம்மளோட பழைய நினைவுகளை மட்டும் நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த கதையோட அந்த கோர்வைத்தன்மை ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு வீட்டை விவரிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறமேட்டா அவனுக்கு எப்படி பசி வந்துச்சு, பசி வந்தப்போ என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டான், அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பழைய கிராமத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தா, 30 வருஷம் கழித்து நமக்குள்ளே அந்த மாதிரி நினைவுகள் புதஞ்சு இருக்குமா, நமக்குள்ளேயும் அந்த மாதிரி நினைவுகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை படிக்கும்போது அந்த மாதிரியான நினைவுகள், நானும் சின்ன வயசில் பண்ணது அந்த மாதிரியான நினைவுகள்லாம் எனக்கும் வந்துட்டு திரும்ப மேலே ஆரம்பிச்சிது. இதில் ஒரே ஒரு டிபேட் தான் எனக்கு, இதில் உண்மையிலேயே அது பேய் கதை தானா இல்லை அது என்ன அப்படின்றது சார் தான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதை படிக்கும்போது புதுமை பித்தனோட காஞ்சனை கதை எல்லாருமே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து 10th standard கூட அது இங்கிலீஷ் மீடியம்லேயே இது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க, சிலபஸில் இருக்குது. ஸோ அது ஒரு திகில் கதை மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதுலேயுமே அதே மாதிரி தான் முடிச்சிருப்பார் ஆத்தர். எனக்கு அந்த ஃபீலிங் தான் வந்துச்சு. இந்த கதையை படித்து முடிக்கும்போது எனக்கு அந்த காஞ்சனை கதையை படித்த அந்த எண்டான ஃபீலிங் தான் வந்துச்சு. ஒருவேளை இதையும் அதையும் எதுவும் லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் இன்னொரு இடத்துல இது உண்மையிலே பெய்தானா இல்லை ஏதாவது அந்த நம்மளோட உணர்வுகளை தூண்டுறதுக்காக அந்த மாதிரி ஆத்தர் முடிச்சிருக்காரா அப்படின்றதும் என்னால் கெஸ் பண்ண முடியல. பட் ஆக மொத்தத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு என்னோடய பழைய நினைவுகள், அதாவது நல்ல ஸ்வீட்டான மெமரிஸை வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியான ஒரு கதையாக இருந்துச்சு. நன்றி.